ஏலக்காய் தண்ணீரை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஏலக்காயின் பல மருத்துவ குணங்களை நம்ம பலரும் அனுபவித்திருப்போம். ஏலக்காய் சேரும் ஒரு தின்பண்டம் மிகவும் சுவையானதாகவும் மனமானதாகவும் மாறுகிறது. அப்படியே அந்த தின்பண்டத்தை நம்மை ரசித்து ருசித்து சுவைக்க வைக்கிறது. உணவுப் பொருட்களின் சுவையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் இது கொண்டிருப்பதால் பொதுவாக நம்முடைய இந்திய உணவு வகைகளில், குறிப்பாக இறைச்சி உணவுகளில் அதிகம் ஏலக்காய் சேர்க்கப்படுகிறது. இந்த ஏலக்காய் கலந்த தண்ணீரில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறது. மிகவும் எளிதாக நீங்கள் இந்த ஏலக்காய் தண்ணீரை தயாரித்து தொடர்ந்து குடித்து வரலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 5 ஏலக்காயை உரித்து அந்த தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து விடுங்கள். மறுநாள் காலையில் நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்து அருந்தி வரலாம். 1 நாளைக்கு 2-3 முறை இந்த தண்ணீரை நீங்கள் குடித்து வரலாம். இந்த தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து குடித்து வரும் பொழுது கொலஸ்ட்ராலை அது கட்டுக்குள் வைத்திருக்கும். ஏலக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து காணப்படுகிறது. இது LDL எனப்படும் கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது. இந்த கெட்ட கொழுப்பு இரத்தம் முறைதலுக்கு வழிவகுக்கிறது. இதனால் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகம் இருக்கிறது. ஏலக்காய் தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அது கெட்ட கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. ஏலக்காய் தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். ஏலக்காய் தண்ணீரை குடிப்பது செரிமான அமைப்பை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வயிற்று வலியை போக்கி உங்களுடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஏலக்காய் தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஏலக்காயில் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் சிறுநீர் சரியான அளவில் வெளியேறுவதற்கு ஏலக்காய் உதவுகிறது. ஏலக்காய் புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய கலவைகள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது. இதனால் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடி அதனுடைய வீரியத்தை குறைக்கிறது. அல்சர் உட்பட செரிமான பிரச்சனைகளை போக்குகிறது ஏலக்காய். ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து ஜீரணத்தை சரிப்படுத்த ஏலக்காய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களால் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. குமட்டல் மற்றும் வாந்தியை குறைக்க இது பெரும்பாலும் மருத்துவ பொருட்களுடன் கலக்கப்படுகிறது. ஏலக்காய் வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குவதோடு வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களை குணப்படுத்தும் திறனையும் கொண்டுள்ளது. ஏலக்காயை தொடர்ந்து பயன்படுத்தி வரும்பொழுது அது வாய் துர்நாற்றத்தை போக்குகிறது. இதற்கு காரணம் வாயில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி அதை சிறந்த முறையில் நீக்குகிறது ஏலக்காய். இதன் மூலமாக உங்களுடைய வாய் துர்நாற்றம் நீங்கி வாயின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது ஏலக்காய். பண்டைய காலங்களில் வாய் துர்நாற்றத்தை போக்கவும் வாயை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் ஏலக்காயை பயன்படுத்தியுள்ளார்கள். தற்பொழுதும் ஒரு சில கலாச்சாரங்களில் உணவு உண்ட பிறகு முழு ஏலக்காயை சாப்பிட்டு சுவாசத்தை புத்துணர்ச்சி அடைய செய்கிறார்கள். ஏலக்காய் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் இது நோய் தொற்றுகளுக்கு மிக சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய எண்ணெய்கள் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் குணங்களை கொண்டுள்ளது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய கலவைகள் உங்களுடைய நுரையீரலுக்கு காற்றோட்டத்தின் மூலமாக ஆக்சிஜனின் அளவை அதிகரித்து சுவாசத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஏலக்காய் தண்ணீரின் முக்கியமான ஒரு சிறப்பு நம்முடைய உடலில் அதிக அளவில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை மிக வேகமாக சிறுநீர் மூலமாக வெளியேற்ற உதவுகிறது. இதன் மூலமாக நம்முடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை போக்குகிறது. பலருக்கும் வயிற்றை சுற்றி அதிக அளவு கொழுப்பு சேர்ந்து பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும். இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து ஏலக்காய் தண்ணீரை குடித்து வரும் பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் வீக்கத்தை நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இப்படி ஏராளமான நன்மைகளை நம்முடைய உடலுக்கு கொடுக்கிறது ஏலக்காய் தண்ணீர். தொடர்ந்து இந்த ஏலக்காய் தண்ணீரை நீங்களும் குடித்து இதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.